Hello friends, welcome back to our channel Simply Aari. In the video, we will see a simple and traditional blouse design. We will see a front neck design step by step, full detailed. So, this is the back neck and sleeves. So, we will complete the front neck and back neck and sleeves. This is the material, silk cotton material. We will mark the front neck measurement. First, in the neckline, we use the golden color zari thread and chain stitch. So, this is the A1 Mamta brand zari thread. Needle வந்து துள்ள பிராண்ட்ல நம்பர் 13 எடுத்துர்க்கேன் இந்த டாட்டட் லைன்ஸ்ல தான் வர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ அதல இருந்து thread எடுத்துட்டு ரிவர்ஸ்ல ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன் சின்ன சின்ன செயின் ஸ்டிட்சா எல்லா ஸ்டிட்சும் ஒரே சைஸ்ல வர மாதிரி போட்டுக்கலாம் நம்ம போட்டுக்கிற இந்த டாட்டட் லைன்ஸ் மேலயே செயின் ஸ்டிட்ச் வரணும் எப்பவுமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் செயின் ஸ்டிட்ச் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு செயின் ஸ்டிட்ச் கோணலா போட்டோம்னா கூட ஃபுல்லா அவுட்புட் வந்து கொஞ்சம் அப்படியே கோலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ பொறுமையா அந்த டாட்டட் லைன்ஸ் மேலயே போட்டுவாங்க ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட்டா வந்துச்சுனா அடுத்தடுத்த லைன்ஸ் எல்லாமே ஈஸியாவும் உங்களுக்கு வரும் கரெக்ட்டாவும் வரும் சோ சரி வர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் golden color zari thread use பண்ணி டோட்டலா நான் வந்து இதுல 5 லைன் செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கேன் ஏன்னா zari வந்து கொஞ்சம் திக்கா கேட்றாங்க அதனால நான் வந்து 5 லைன் கொடுத்திருக்கேன் Stitch பண்றதுக்கும் இந்த மாதிரி நீங்க திக்கா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த zari line பக்கத்துல நான் வந்து ஒரு line sugar beads வச்சு stitch பண்ண போறேன் சோ zari line பக்கத்துல இருந்து normal machine thread எடுத்துக்கறேன் single strand இதுல preserve brand dull gold sugar beads யூஸ் பண்றேன் நம்ம எப்போ stitch பண்ற மாதிரி ரெண்டு ரெண்டு sugar bead வச்சு stitch பண்ணிக்கலாம் இந்த zari chain line பக்கத்துல இந்த sugar bead line full stitch பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த sugar bead line நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து இந்த sugar bead பக்கத்துல 3mm dull gold half bead ஒரு லைன் வச்சு நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ இந்த பீட் வந்து கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மேல வர ஸ்டிட்ச் பண்ணி கொண்டு போலாம் sugar bead முடிச்சதுக்கு பக்கத்துல இருந்து நான் thread எடுத்துக்கேன் இதில இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் சோ இந்த 3mm half bead வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஒரு பீட தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணுவோம் அதே மாதிரி இதலயும் நான் ஒரு ஒரு பீடா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் And இந்த மாதிரி பீட் ஸ்டிட்ச் பண்ணும்போது நடுவுல வந்து கேப் ಜಾಸ್ತಿ வந்திர கூடாது கரெக்ட்டா அந்த பீட்ஸ் எங்க முடியதோ அதுக்கு நேரா ஸ்டிட்ச் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கனா கேப்ஸ் எக்ஸ்ட்ரா வராது பீட்ஸ்மே ரொம்ப நெருக்க நெருக்கமா ஆகாம இருக்கும் சோ இந்த ஃபுல் லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் half bead stitch பண்ணதுக்கு அப்புறம் அது பக்கத்துல இன்னொரு லைன் நான் sugar beads வச்சு ஸ்டிட்ச் பண்ணி இந்த பேஸ் neck line கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கு பக்கத்துல நான் வந்து கொஞ்சம் coin work பண்ண போறேன் அதுக்காக golden color lakshmi coins எடுத்துர்க்கேன் So, இந்த காயின்ல பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த காயினை ஸ்டிக் பண்ணி தான் வர்க் பண்ண போறோம் அதனால மேல அந்த ஸ்டிட்ச் பண்றதுக்கு இருக்கிற இந்த மெட்டல் பார்ட்ட மட்டும் நான் தனியா கட் பண்ணி எடுக்க போறேன் சிசர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அதை கட் பண்ணி எடுத்துறலாம் சோ இந்த மாதிரி நீட்டா இருக்கும் இதே மாதிரி மத்த காயின்ஸும் கட் பண்ணிக்கிறேன் இந்த லட்சுமி காயின்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணி சோ neck line ல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நான் அந்த லட்சுமி காயின் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து நடுவுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு தான் வர்க் பண்ண போறேன் இதே இது நீங்க neck line ஒட்டி நல்ல க்ளோஸ்டாவும் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் ஒரு காயின்க்கு இன்னொரு காயின்க்கு நடுவுல அப்ராக்ஸிமேட்லி ஒரு 2.5 இன்சஸ் அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துர்க்கேன் சோ அதை விட கம்மியா பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து நல்ல நெருக்க நெருக்கமா வரும் இதே மாதிரி ஒரு 4 காயின்ஸ் வரும் front neck க்கு சோ ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் அடுத்து ஃபிட்டிங் குந்தன்ல golden color rectangle shapeல இருக்கிற குந்தன் எடுத்துர்க்கேன் ஒரு ஒரு காயின்க்கும் நடுவில் இந்த ஃபிட்டிங்க்கு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணுறனால இந்த லக்ஷ்மி காயின்ஸும் குந்தனும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுறேன் நீங்கள் இதே நெருக்கமாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காயின் நடுவில் வந்து ஒரு 2-3 ஃபிட்டிங் குந்தன் சொட்டிட்டு அந்த மாதிரி ஆர்டரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த காயின்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற குந்தனும் நல்லா ட்ரை ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ரெக்டாங்கிள் குந்தனுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு அவுட் லைன் கொடுத்துடலாம் ஸோ ஒரு கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சைடுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டேர்ன் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல லைட்டாக த்ரெட்டை திருப்பிட்டு சைடில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ 4 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் டேர்ன் பண்ணி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் பீட்ஸ் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ இதில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம்
ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற மற்ற ரெக்டாங்கிள் குந்தனுக்கும் நம்ம சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். அடுத்தது இந்த லக்ஷ்மி காயினை சுற்றியும் நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். சேம் ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெண்டு பீட் வச்சு கொடுக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு ஒரு பீடாக வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரணும். ஸோ நீங்கள் ஒரு பீட் வச்சு பண்ணாலும் ஓகே, ஒரு ரெண்டு பீடில் கரெக்டாக வருது அப்படின்னா ரெண்டு பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த காயினை சுற்றி சுகர் பீட் ஒர்க் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சுற்றி 2 mm டல் கோல்ட் ரவுண்ட் பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ நீடலில் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஒரு பீடாக வச்சு நம்ம இந்த சுகர் பீட் லைனுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 mm பீட் கண்டிப்பாக நம்ம ஒன்று ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் ரெண்டு பீட்ஸ் வச்சிங்கன்னா நம்ம ஒர்க் முடிச்சுட்டு கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நீட்டான ஃபினிஷிங்காகவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக சுகர் பீட்ஸ் தவிர்த்து நீங்கள் எந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஒரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபுல் ரவுண்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற லக்ஷ்மி காயின்ஸை சுற்றியும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ மற்ற ரெக்டாங்கிள் குந்தன்ஸ்க்கும் லக்ஷ்மி காயின்ஸ்க்கும் அதே மாதிரி நான் பீட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக். இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து பிளவுஸோட பேக் நெக்லையும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் 5 lines ஜரி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் 3 mm ஹாஃப் பீட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட். அண்ட் நெக் சுற்றி எப்படி நம்ம ஃபிட்டிங் குந்தனும் காயின் ஒர்க்கும் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் நெக்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவோட பார்டரில் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணியிருந்த ஒர்க்கை ஸ்லீவ் பார்டரில் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் ஸ்லீவில் வந்து பேலன்ஸ் ஸ்பேஸில் ரேண்டமாக அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த புட்டாஸ் வந்து நம்ம வீட் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த 3-dot புட்டாஸ் மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த சிம்பிளான பிளவுஸ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஃபாஸ்டான டைமில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த பிளவுஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் அண்ட் ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.